கிட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போறோங்க. அது என்னன்னா, குட்டி குழந்தைகள் வச்சிருக்கிற அம்மாக்களுக்கு இந்த குழந்தை அடம் பிடிச்சா என்ன பண்றதுன்னு தலைகால் புரியாது. ஏன்னா அவ்வளோ அடம் பண்ணுவாங்க சின்ன பசங்க. ஸோ அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ உங்க குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை கேட்டு அழுது புரண்டு அழுகுறாங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து 1-3 வயசு குழந்தைங்க, அவங்க தான் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க, டாட்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஒரு விஷயம் வேணும்னு கேட்டாங்கன்னா அடம் பிடிச்சு புரண்டு அழுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களை எப்படி சமாளிக்கலாம், முதல் வழி நான் ஒன்று சொல்கிறேங்க. ஸோ இது வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 1-1.5 வயசுல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, தலையை போய் முட்டிப்பாங்க, செவுத்தில் முட்டிப்பாங்க இல்லை தரையில் முட்டிப்பாங்க, ரொம்ப அழுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக கண்டுக்காமல் விட்டுறணும். ஸோ என் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கண்டுக்காமல் ஏதோ டிவி பார்க்குற மாதிரி அப்படியே மனதை அப்படியே திரும்பிடுவேன். அப்போ என்ன பண்ணுவா, ஐயோ நம்மளை கண்டுக்கல, நம்ம அழுது வேஸ்ட் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவளே வேறு விஷயத்தை பார்த்துட்டு போயிடுவா. ஸோ உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு கண்ட்ரோலாக கொண்டு வர முடியும்னா நீங்கள் இந்த மெத்தடே ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டியாச்சு, என் குழந்தை நான் என்னதான் கண்டுக்கலனாலும் 10 நிமிஷம் ஆனாலும் அழுதுட்டு தான் இருப்பா அப்படின்னா அடுத்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்து என் 2வது குழந்தை, ஓகேங்களா. என்னோட முதல் குழந்தை கொஞ்சம் வந்து அமைதியா இருப்பா சிவானி, ஆனால் 2வது பார்த்தீங்கன்னா செம்ம சேட்டம். ஸோ இவளை கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். என் 2வது குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வேணும்னா பயங்கரமாக அழுவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், முதல்ல அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், உடனே தூக்க மாட்டேன். தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பயங்கர மோரடு பிடிச்சி அழுவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாய் கொடுப்பேன். அவள் கேட்குற டாயை நான் தரவே மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா அதையே நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குழந்தைங்க கற்று வச்சுப்பாங்க, ஓகே நம்ம அடுத்த முறையும் இதே மாதிரி அழுதா இந்த பொருள் நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக அவங்க இன்னும் வேகமாக அழுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கேட்டு அழுதுனா, இப்போ சாப்பாடு கேட்டு அழுதா கொடுத்துடலாம், பட் ஏதாவது ஒரு பொருளோ இல்லை கடையில் இருக்கிற ஒரு டாயை பார்த்தோ அழுதா என்ன பண்ணுறது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். இப்போ கடைக்கு போயிருக்கேன், கடையில் ஒரு பொருள் பார்த்து அழுகுறானா, என் பேக்கில் ஏதாவது பிஸ்கெட்டோ இல்லை சாக்லேட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுத்து அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் இதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. உங்ககிட்ட வேறு ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது விளையாட்டு பொருளோ இருந்தால் அதை கொடுத்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள், நான் பபிள்ஸ் வச்சுருப்பேன். ஸோ பபிள்ஸை பார்த்தா எந்த குழந்தையாக இருந்தாலும் பயங்கர சந்தோஷமாயிடும். ஸோ அவள் அழும்போது டக்குன்னு பபிள் எடுத்து ஊத ஆரம்பிச்சோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவள் மூடே மாறிடும். அதுக்கப்புறம் அவள் எதுக்கு அழுதான்றதே அவன் மறந்துடுவா. ஸோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ஏதாவது பொருள் கொடுங்க, அப்படி இல்லைன்னா விளையாட்டு காமிங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். இப்போ எதுவுமே இல்லை ஆனால் அழுகுறா என்ன பண்ணுறதுன்னா, குழந்தைய தூக்கிட்டு நல்லா வேகமாக இப்படி இப்படி ஆட்டுங்க. சின்ன குழந்தையாக இருந்தால், கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்தால் இப்படி தூக்கி போட்டு பிடிங்க, இல்லைன்னா குழந்தைய வச்சு நல்லா சுற்றுங்க. இப்படி சுற்றும் போது குழந்தைங்க அந்த மோஷனில் அவங்க சந்தோஷமாயிடுவாங்க, மூடு மாறிடும். மாறிடுச்சுன்னா எதுக்கு அழுதாங்கன்றது அவங்க மறந்துடுவாங்க. ஸோ குழந்தைங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு அவங்க மறந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்க அழுகிறதுக்கு, நோ இது நீ உனக்கு தரமாட்டேன், நீ இது அழம்பு அடிப்பேன் போட்டு இது பண்ணுவேன் மிரட்டுவேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாதுங்க. உங்கள் குழந்தை இன்னும் வேகமாக அழுவாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை பல மடங்கு டென்ஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரூல் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து கண்ணாடி மாதிரி, இப்போ கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று கோவமாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியும் கோவத்தை தான் காமிக்கும், இதே நீங்கள் சிரிச்சிங்கன்னா சிரிக்கும் இல்லையா. ஸோ குழந்தைங்களும் அந்த மாதிரி தான், நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு மேலே கோவப்பட்டு அழுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கூல் டவுன் ஆகுங்க. கூல் டவுன் ஆகிட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவங்கள தூக்கி சுற்றுங்க, வேற எதாவது வெளியில் கூட்டிட்டு போய் விளையாட்டு காமிங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இது ஒரு வேர்டு தான், பட் இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்க கையில் எடுத்துக்கிட்டுங்க, கையில் எடுத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் திட்டியோ அடிச்சோ மிரட்டியோ எதுவுமே வழிக்கு கொண்டு வர முடியாது. ஸோ முதல் வழி ஒன்று அவங்கள கண்டுக்காமல் இருக்கணும். ஸோ கண்டுக்காமல் இருந்தால் சில குழந்தைங்க மறந்துட்டு அவங்க விஷயத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க இப்போ விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயையோ விழுந்துட்டியே அப்படின்றப்போ பயங்கர ஆழம். இதே நீங்கள் விழுந்ததை கண்டுக்காமல் லைட்டாக திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே கை காலெலாம் எழுந்து தொடச்சிட்டு அது விளையாட போயிடும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஒரு வழி, அதாவது கண்டுக்காமல் இருக்கிறது ஒரு வழி. அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பபிள் ஊதலாம், வேலை வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம், இல்லை தூக்கி சுற்றலாம், வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த ரெண்டு வழியில் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா என்னோட ரெண்டு விதமான குழந்தைங்களுக்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். ரெண்டு பேருக்குமே இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் ரொம்ப திட்டினாலோ அடித்தாலோ ஒன்றுமே வேலைக்காவலைங்க. ஸோ அதை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திட்டுறது அடிக்கிறது வழி கிடையாது. அடம் பிடிக்கிற குழந்தைய அதோட போக்கிலே போய் மனசு மாற்றி பாட்டு பாடி டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வழிக்கு கொண்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய குட்டி குழந்தைகள் வச்சிருக்கிற அம்மாக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நிறைய பேரண்டிங் வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன், அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட்டும் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.